கிருஷ்ணகிரி அருகே குந்தாரப்பள்ளி வாரச்சந்தையில் பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு சுமார் 9 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகியுள்ளன. தமிழகம் மட்டுமல்லாமல் ஆந்திரா கர்நாடகாவிலிருந்து வந்தும் ஆடுகளை வாங்கி சென்றிருக்கிறார்கள். இதுபற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நிகரா செய்தியாளர் விஜயபிரபாகர் அவரிடம் பேசலாம். விஜயபிரபாகர், விவரங்கள். கண்டிப்பாக, நாடு முழுவதும் வருகின்ற 29ஆம் தேதி பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு கிருஷ்ணகிரி அருகே உள்ள குந்தாரப்பள்ளி வார சந்தைக்கு இன்று கிருஷ்ணகிரி மற்றும் கர்நாடகா, ஆந்திரா போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆடு வளர்க்கும் விவசாயிகள் தங்களது ஆடுகளை விற்பனைக்காக அழைத்து வந்தனர். செம்மறி ஆடு, வெள்ளாடு என்று சுமார் 15,000 ஆடுகள் விற்பனைக்காக வந்தது. ஆடுகளை வாங்க தமிழகத்தில் சேலம், கோவை, விழுப்புரம், கடலூர், பண்ருட்டி, ஈரோடு, மேச்சேரி, ஓமலூர் மற்றும் கர்நாடகா, ஆந்திரா போன்ற பல்வேறு இடங்களில் இருந்து 10,000-க்கும் மேற்பட்ட வியாபாரிகள், பொதுமக்கள் ஆடு சந்தையில் குவிந்தனர். காலை 5 மணிக்கு தொடங்கிய வார சந்தை விறுவிறுப்பாக நடைபெற்றது. 15 கிலோ எடை கொண்ட பெண் ஆடு அதிகபட்சமாக 12,000 ரூபாய்க்கும், 15 கிலோ எடை கொண்ட கிடா எனப்படும் ஆண் ஆடு அதிகபட்சமாக 16,000 ரூபாய்க்கும் விற்பனையானது. பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த இஸ்லாமிய மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் ஆடுகளை வாங்கி சென்றனர். வழக்கத்தை விட பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு ஆடுகள் விலை சற்று அதிகரித்து இருப்பதால் ஆடு வளர்க்கும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். விலை அதிகரித்து வந்தாலும் பக்ரீத் பண்டிகை நாளில் இஸ்லாமிய தியாகத்தை போற்றும் வகையில் ஆடுகள் பலியிட்டு ஏழை எளிய மக்களுக்கு உதவும் நோக்கத்தில் இஸ்லாமியர்கள் மகிழ்ச்சியுடன் ஆடுகளை வாங்கி சென்றனர். விறுவிறுப்பாக களை கட்டி நடந்து வந்த இந்த ஆட்டு சந்தையில் இன்று மட்டும் சுமார் 9 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானது. ஆடுகள் வாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.